ஒருவர் கூட கொரோனாவினால் பாதிக்கவில்லை. வடகொரியா சொல்வது உண்மையா? அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளே கொரோனாவை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வரும் நிலையில் தங்கள் நாட்டில் ஒருவர் கூட வைரஸ் தொற்று இல்லை என வடகொரியா கூறியுள்ளது. வடகொரியா கொரோனாவை வென்று விட்டதா அல்லது கொரோனா பாதித்தவர்களை கொன்று விட்டதா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. வடகொரியாவில் என்ன நடக்கிறது? இந்தியாவிலிருந்து வடகிழக்கு பயணம் செய்தால் சீனா, ரஷ்யா, தென்கொரியாவை அடுத்துள்ள நாடுதான் வடகொரியா. இது தென்கொரியாவை விட அதிக பரப்பளவு கொண்டிருந்தாலும் இங்கு மக்கள் தொகை குறைவே. பொதுவாகவே வெளி உலகுடன் எந்த விதமான தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் தனிமையிலே இருந்து வரும் வடகொரியாவில் சுற்றுலா பயணிகள் அனைவருமே கடுமையான தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதனால் அந்நாட்டிற்கு பயணம் செய்யக்கூடிய வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கை வெகு சொற்பமே. கொரோனா வைரசின் பூர்வீகமான சீனாவும் வைரஸ் தொற்று அதிகம் ஏற்படுத்த நாடுகளில் ஒன்றாக தென்கொரியாவும் வடகொரியாவின் எல்லையில் பகிர்கின்றன. இப்படி இருக்கையில் இங்கு எப்படி வைரஸ் பரவாமல் இருக்கும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனெனில் கொரோனா பாதிப்பு உயிரிழப்புகள் குறித்து புள்ளி விவரங்களை வடகொரியா வெளியிடவில்லை. வெளி உலகுடனான தொடர்பை துண்டித்தால் தங்கள் நாடு வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டதாகவும் ஒருவர் கூட கொரோனா தொற்று இல்லை என்றும் வடகொரியா கூறுகிறது. அதற்கு காரணம் தங்கள் நாட்டு எல்லைகளை ஜனவரியிலிருந்தே முழுமையாக அடைத்து விட்டதாகவும் அண்டை நாடுகளுடனான ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து சேவையை முற்றிலும் தடை செய்து விட்டதாகவும் வடகொரியா சொல்கிறது. மிகவும் கட்டுக்கோப்பான நாட்டின் சர்வாதிகாரி கிம் ஜாங் உன் நாட்டின் வைரஸ் தொற்று உள்ளவர்கள் உருவானாலும் ஒட்டுமொத்த அதிகாரிகளும் தொலைத்து விடுவேன் என்று கடுமையாக உத்தரவை பிறப்பித்தால் அதிகாரிகள் சுழன்று சுழன்று வேலை பார்த்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் வடகொரியாவில் கட்டாயம் இந்த வைரசால் ஏராளமான பாதிக்கப்பட்டிருக்கலாம் என அந்நாட்டிற்கான அமெரிக்காவின் ராணுவ கமாண்டர் ஜெனரல் ராபர்ட் அப்ரம்ஸ் தெரிவித்துள்ளார். சீனா உடனான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 180 ராணுவ வீரர்கள் கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் 3000 அதிகமானோர் வைரஸ் தொற்று இருப்பதாகவும் தென்கொரியா ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஒரு மாதமாக வடகொரியாவில் ராணுவ நடவடிக்கைகள் குறைந்து வீரர்களின் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. ஒரு மாதத்தில் ஒரு விமானம் மட்டுமே பறந்தது என இப்பகுதியில் கண்காணிக்கும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் தான் வடகொரிய அதிபர் கிம் தலைநகரில் நவீன மருத்துவமனை கட்டும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சி பேசிய அவர் நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கூடிய விரைவில் மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை வடகொரியா மீதான சந்தேகம் மேலும் வலுப்படுத்துகிறது. கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவே இந்த மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒருவர் கூட தொற்று இல்லை என வடகொரியா கூறுவது உண்மையாக இருப்பின் மகிழ்ச்சியே. ஆனால் உண்மையை மறைத்தால் வடகொரியா பெரிய இழப்பை சந்திக்க வாய்ப்புள்ளது. ஊட்டச்சத்து குறைவானவர்கள் அதிகம் கொண்ட நாடு, அதோடு பொருளாதார தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சீனா சென்று வந்த 10,000 மேற்பட்டவர்களை வடகொரிய அரசு தனிமைப்படுத்தியதாகவும் மீறி பொது இடத்துக்கு சென்ற ஒருவரை சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் கடந்த பிப்ரவரியில் தகவல் வந்தது. வடகொரிய அரசு இதுவரை கொரோனா பரவுதல் குறித்து பேசவில்லை. இதனால் ஊடகங்கள் இல்லாத இரும்புத்துறை நாடான வடகொரியா உண்மை நிலை என்னவென்று இதுவரை உலக மக்களுக்கு தெரியவே இல்லை. செல்வாசிஸ், வீடு கட்ட, வீடு விற்க, வீடு வாங்க, வீடு திருத்த மற்றும் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன், உங்கள் கனவு இல்லத்தை நாம் செய்து தருகிறோம்.